Hi friends, வணக்கம் welcome back to our channel DDs CookBook. இன்னைக்கு வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான ரெசிபி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல யுகாதி பண்டிகைக்கு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோல யுகாதிக்குன்னு ஸ்பெஷலாக பச்சடி செய்வாங்க, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆந்திராவில் பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் பிரசாதம், ஏன்னா இதில் அறுசுவையும் நிறைஞ்சிருக்கு. அதாவது புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, அப்புறம் கார்ப்பு, அதாவது காரம். இதுதான் இந்த பச்சடியோட ஸ்பெஷாலிட்டி. இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ அறுசுவை பச்சடி எதில் செய்ய போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புளிப்பு சுவை. இந்த சுவைக்காக நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ரெடி. அடுத்தது இனிப்பு சுவை. இனிப்புக்காக 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இதோ இனிப்பு தண்ணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கசப்பு சுவை. கசப்பு சுவைக்கு வேப்பம்பூ எடுத்துக்கணும். யுகாதி பண்டிகைக்கு இந்த வேப்பம்பூ ரொம்ப ஸ்பெஷல். இந்த யுகாதி பண்டிகை டைமில் இது மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற பூவை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். பாருங்கள், கசப்பு சுவை தர பூ ரெடி. அடுத்த சுவை உவர்ப்பு. அது வேறு ஒன்றும் இல்லை, உப்பு தான். கல்லுப்பு எடுத்துக்கணும், இதுவும் நம்மளுக்கு ரெடியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு சுவை பார்த்தோன்னா துவர்ப்பு. இதுக்கு நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம். நல்லா ரா மேங்கோவாக எடுத்துக்கணும், ஏன்னா இதில் துவர்ப்பு சுவையோட புளிப்பும் இனிப்பு கூட கலந்துருக்கு. ஸோ இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக 6வது சுவை கார்ப்பு. இதுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மிளகு பொடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண புளி தண்ணியிலிருந்து 1 கப் அளவு சேர்க்க போகிறேன். இது வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இனிப்பு சேர்க்க போகிறோம். 1 கப் புளி தண்ணிக்கு 1 கப் அளவு வெள்ளை தண்ணி கரெக்டாக இருக்கும். இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி. இந்த அளவு போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதே அளவு காரம், அதாவது மிளகாய் பொடி. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு மாங்காய் துண்டுகள். நம்ம பச்சடி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு பழம் சேர்க்குறேன். தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரா பச்சடி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றுறேன். இப்போ கடைசியாக கசப்புக்காக வேப்பம்பூ போட்டுடலாம். உங்களுக்கு கசப்பு சுவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள், அறுசுவை பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வரப்போகிற யுகாதிக்கு இந்த மாதிரி செஞ்சு அந்த நாளை கொண்டாடுங்க. இது யுகாதி பண்டிகை அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லை, மற்ற நாள்லையும் இந்த அறுசுவை பச்சடி நம்ம செய்யலாம். ஏன்னா இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய், ஹாப்பி குக்கிங், டேக் கேர்.